ஜூலை 12 முதல் உங்கள் அபிமானத்திரையரங்குகளில் அதிகமாக இருக்கு. கிராஃபிக்ஸ்னே கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு. இந்தியன் 2 அதுக்குரியது இருக்கு. இந்தியன் 3 இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியும். கமல் படமும் கிடையாது, சங்கர் படமும் கிடையாது. லைக்கா படம் எடுத்தால் எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கு. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. இந்தியன் 3க்கு தான் வெயிட்டிங். 2 ஓட 3 நல்லா இருக்கு. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். விவேக் சார், நிறைய பேர் இல்லாதவங்களாம் அந்த படத்தில் இருக்காங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விவேக் பார்க்குறதுக்கு. விஜய் சூர்யா பண்ணியிருக்காரு, சித்தார்த் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. சித்தார்த் நல்லா நடிச்சிருக்காரு. சித்தார்த் பெரிய ரோல் தான். கமல் ஒன்று நினச்சி நல்லா பண்ணியிருக்காப்ல. கமலோட ஆக்டிங்கே லெஜண்ட் தான். பட் ஆனால் எதிர்பார்த்தது கொஞ்சம் கம்மி தான், கம்மியாக தான் கொடுத்துருக்காப்ல. விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட்ஜெட்டு, அந்த பட்ஜெட் எல்லாம் பார்க்கும் போது விஷுவலைஸாக சூப்பராக இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் லேக். மியூசிக் நல்லா இருக்குது. அந்த ஃபோக் சாங் எல்லாமே நல்லாயிருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு இன்டர்மிஷன் முன்னாடி அந்த ஃபஸ்ட் பார்ட்டோட ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் வரும். அது அப்போ வந்து கமல் பண்ணியிருக்க ஆக்டிங் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச படம் இன்னும் இந்தியன் 3 தான் படமே. அதுக்கு தான் வெயிட் பண்ணணும். சித்தார்த்து தான் மெயின்லி வந்து இது. கமல்ஹாசன் படத்தை காண்டிலும் சித்தார்த் அவரோட படம் தான். அவரோட ஆக்டிங்கும் அவர் தான் மெயின் ரீடாக பண்ணுற மாதிரி இருக்குது. கமல் அவ்வளோக்கா லீட் பண்ணுற மாதிரி தெரியல. சித்தார்த்தோட படம் தான் அது. சித்தார்த் தான் விஷுவல்ஸு கிராண்டாக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. எஸ்ஜே சூர்யாவுமே ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான். நீங்கள் கேட்குற கேமியோலாம் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்ட் த்ரீக்கு நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. பீரியாடிக் மாதிரி 18 something அந்த செஞ்சுரியில் நடக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. பட் ஆனால் ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஓகே, அது கம்பேரே பண்ண முடியாது. ஃபஸ்ட் பார்ட்டு கல்ட்டு, செகண்ட் பார்ட்டு இஸ் அ ப்ரீ ப்ரொமோஷன் ஆஃப் தேர்ட் பார்ட் இந்தியன் 3. ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ. படமே கமர்ஷியல் ஒரு 3 மணி நேரம் 4 நிமிஷங்கும்போது எல்லா லேக்கும் இருக்குது. பட் ஆனால் ஓகே, ஒரு உட்காந்து பார்க்கலாம் ஃபேமிலியோடு வந்து. ஃபேமிலிஸ் பி சென்ட்ரு சி சென்ட்ரு ஆடியன்ஸ்க்கு நல்லா பிடிச்சிருக்கு. இந்த ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே அவர் சொல்ல வந்த கருத்தெல்லாம் சூப்பராக இருக்குது. வசனம் எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஆனால் அதை ஸ்க்ரீன் பிளே வைஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். எஸ்ஜே சூர்யாவுக்கு ஆக்டிங்காக நான் போயிருந்தேன். பட் ஆனால் அவர் கேமியா ரோல் மாரி ஒரு 2-3 சீன் தான் காட்டினாங்க. சங்கர் சாரே வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, பார்ட் த்ரீல தான் அவருக்கு ஃபுல்லாக கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணு பேர் அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன ரோல் தான். ஸோ வந்து போகிற ரோல் தான், பெருசாக எதுவும் கிடையாது. கமலே அப்போ அப்போ தான் வந்து போகிறாரு. இந்தியன் 3ல தான் அவருக்கு ஒரு லீடு கொடுத்துருக்காங்க, ஹைப் ஏற்றிருக்காங்க. ஸோ இந்தியன் 3ல தான் தெரியும். லஞ்சன்றது என்ன? லஞ்சத்தில் சாப்பிட கூடாது. பெற்றோர்கள் வாங்குறாங்கக்கா, நீங்கள் தெரிஞ்சு வேணாம், நீங்கள் சம்பளம் வாங்குறதே எங்களுக்கு கொடுங்க, அதில் எங்களை படிக்க வைங்க, அதில் எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, அதில் எங்களுக்கு எல்லாமே செய்யுங்க. ஆனால் லஞ்ச பணத்தில் எங்களுக்கு செய்யாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்தளுடைய அந்த பிள்ளைகள் வந்து அவங்க பெற்றோர்கள் லஞ்சம் வாங்குற இடத்துல சொல்லி தான் திருத்த முடியும், இல்லைன்னா திருத்த முடியாது அப்படின்ட்டு திட்டவட்டமாக சொல்லிக்கிறாங்க. இதுதான் உண்மை. இதை பண்ணால் தான் பண்ண முடியுமா கஷ்டம். லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. லஞ்சம் வாங்கிட்டு தான் இருப்போம், லஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்கணும். லஞ்சம் கொடுத்தா தான் வேலை ஆகும். எந்த அரசு இதுலையும் சரி, எங்கே போனாலும் லஞ்சம். லஞ்சத்தை எம்மானாலும் படம் எடுத்துக்கிறாங்க. படம் எடுத்துன்னு லஞ்சம் வாங்கிட்டா எதுவுமே கிடையாது. இல்லை, இது இப்போது இந்த கழகம் இருக்குதுல்ல, இப்போ வந்துக்கிற ஆட்சி வந்து லஞ்சம் இல்லாமல் அவங்களால வாழ முடியுமா? அவங்க அதிகாரிகளாக வந்து லஞ்சம் வாங்காமல் இருக்கிறாங்களா? இல்லை மந்திரிக்கு மண்ணில் லஞ்சம் வாங்காத இருக்கிறாங்களா? எல்லா மந்திரியும் லஞ்சம் வாங்குறான், லஞ்சம் வாங்கி தானே வேலை போடுறான். லஞ்சம் இல்லாமல் எந்த மந்திரி வேலை கொடுக்குறான், எந்த எம்எல்ஏ கொடுக்குறான், எல்லாமே அதே தான். லஞ்சம் இல்லாமல் செய்ய முடியாது. லஞ்சம் ஒழிக்க முடியாது நாட்டில். அது இந்த கட்சிகளாக இருக்கிற வரையும், இந்த ரெண்டு கட்சி இருக்கிற வரையும் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. இவங்களே ஒழிச்சாலும் இருக்கிற மந்திரி எம்எல்ஏ எல்லாமே வாங்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா அவன் செலவு பண்ணுறான்ல. இந்தியன் தாத்தா எத்தனை தாத்தா வந்தாலும் ஒழிக்க முடியாதுண்ணா. எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக இருக்கு. பார்ட் த்ரீக்காக எல்லாருமே ரொம்ப வெயிட்டிங். பார்ட் த்ரீக்கான லீடு தான் ரொம்ப கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்ட் த்ரீக்கான லீடு தான் ஆக்சுவலாக என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிச்சு. ரொம்பவே அதுதான் ஆக்சுவலாக ஹோல் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட்டு. ஸோ கண்டிப்பாக பாருங்க. இல்லை நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. அது பார்க்குறவங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் போயிடக்கூடாது. இல்லை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஆக்சுவலி கொஞ்சம் போர்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது. பட் ஆனால்
பார்ட் 3ல எதிர்பார்க்கலாம். ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப மூணு பேர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக, அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்தவங்க தான் கொஞ்சம் எதிர்பார்க்கல, நல்லா இருந்துச்சு. ஒரு தடவை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பார்க்கலாம் ப்ரோ. இந்தியன் 3க்கு தான் வந்து படம் வந்து எடுத்திருக்காங்க, ஒரு ப்ரீ ப்ரொமோஷன் மாதிரி தான் இருந்துச்சு இந்தியன் 2. இந்தியன் 3 பார்த்தா தான் தெரியும் ஏன் இந்தியன் 2 வந்து இந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஜென்ரேஷனுக்கு மேபி செட் ஆகலன்னு நினைக்கிறேன் இந்த மூவி, பட் ஓகே ஒன் டைம் வந்து பார்க்கலாம் ப்ரோ. நிறைய பேர் அனிருத் ஏ ரஹ்மான் கம்பாரிசன்லாம் பேசுகிறாங்க, அப்படிலாம் இல்லை. அனிருத்தோட மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு, அவர் தான் கொஞ்சம் படத்தை ஹோல்ட் பண்ணுறாரு. கமலோட ஆக்டிங் பற்றி சொல்லணும்னா, ஒரு சீன் ப்ரோ, அந்த கப்பல் ஏறி போயாச்சோட அந்த தீம் மியூசிக் வரும்போது அவர் ஒரு வாக்கில் வருவார், அந்த ஒரு சீனில் வந்து அந்த அந்த எமோஷனை வந்து மொத்த தியேட்டர்லேயும் வந்து கேரி பண்ணுறாரு. மற்றபடி சித்தார்த் தான் படத்தை ஹோல்ட் பண்ணுறாரு. ஓவராலாக பார்த்தா ஒரு ஒரு தடவை பார்க்கலாம், தப்பில்லை. இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு நியூ கான்செப்ட் லஞ்சத்தை பற்றி வந்து பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ வந்து முன்னாடி இருந்த கரப்ஷனோட இப்போ பயங்கர அதிகமாக ஆயிடுச்சு. சின்ன வயசில் நம்மக்கிட்ட வந்து பொய் சொல்லாத, நேர்மையாக இரு, நல்லா படி, இப்படி இப்படி இருந்தால் போதும், உன் லைஃப் நல்லாயிருக்கும், நல்லவனாக இரு அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. ஆனால் பெருசாகி இதெல்லாம் பண்ணலனா தான் நீ நல்லா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி மாற்றிடுறாங்க. ஸோ அந்த மெசேஜை சொல்லியிருக்காங்க, அதனால இட் வாஸ் இப்போ கமல் சாரோட ஆக்டிங் எப்பயும் போல் சூப்பராக இருக்குது. அவரோட மேக்கப் தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஆடாக இருந்தது, ஏன்னா 100 வயசு அப்படின்னு சொல்லி அவரை காமிக்கணுன்றதுக்காக நிறைய அவரை 150 வயசு ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு மேக்கப் வந்து ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி காமிச்சிருந்தாங்க. அப்புறம் அனிருத்தோட மியூசிக் வந்து சிறப்பாக இல்லை, ஏன்னா எல்லா படத்துலேயுமே அவரோட மியூசிக் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பட் இந்த இந்த இதில் அவர் சிறப்பாக இல்லை. ஏஆர் ரஹ்மான் கூட கம்பேர் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பாட்டு அவர் பண்ணதால் அது கூட இதை கம்பேர் பண்ணும்போது அனிருத்தோட மியூசிக் வந்து ரொம்ப டல்லாக தான் இருந்தது. ஒரே மியூசிக் தான் ஜி, அதே தான் திருப்பி திருப்பி அடிக்கிறாங்க. பிஜிஎம்மில் வந்து அவர் என்ட்ரியில் ஒரு மியூசிக் கொடுக்குறாங்க, கடைசி அடுத்து வர 10 சீனுக்கு அதே மியூசிக்கே திருப்பி திருப்பி போட்டால் எப்படி இருக்கும்? அந்தளவுக்கு கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு அவரோட மியூசிக். ப்ரோ பார்ட் 3 நான் பார்ப்பேன், ஏன்னா பார்ட் 3யோட விஷுவல்ஸ் வந்து உள்ள போஸ்ட் கிரெடிட் போட்டாங்க, சூப்பராக இருந்தது. பார்ட் 2வை தான் நம்ம கொஞ்சம் யோசித்து வந்திருக்கணுமோ அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துட்றாங்க. பார்ட் 3ல ஷார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த பார்ட் 3க்கு எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துட்டு பார்ட் 2வை வந்து ரொம்ப டல் பண்ணி விட்டாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல். ப்ரோ அவர் என்ன ஒரு பெருசாக எதுவும் பண்ணல ப்ரோ, பண்ணால் தானே சொல்லுவாங்க. இது வந்து கமல் சாருக்காக அவரை மட்டுமே மெயினாக பேஸ் பண்ணி எடுத்த ஃபிலிமாக தான் ப்ரோ நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கமல் சாரோட டைஹார்ட் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, என் பக்கத்தில் நிறைய அங்கிள்ஸ் உட்காந்துருந்தாங்க. நம்மளே அங்கிள் தான் சொல்கிறாங்க, இருந்தாலும் நமக்கே அங்கிள்னு நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நடுவில் வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் எந்திரிச்சு இப்படி இப்படி கையை தூக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாட்டு பாட்டில் வந்து பயங்கரமான பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்காங்க ஜி. அதில் வந்து ஒரு 1000 டான்சர்ஸ் ஆடுறாங்க, அந்த கேலண்டர் சாங்லாம் சூப்பராக இருக்குது, ட்ரெஸ்ஸு கம்மியாக போட்டிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. பட்டு படத்தில் வந்து பிரம்மாண்டம்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். எல்லா சீன்ஸ்லேயுமே முக்கியமாக காமிக்கிறது கமல் சாரை மட்டும்தான்.